ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேலக்ஸி ஆடில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலட் அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம். நம்ம அந்த ட்ரஸ்ட் வேலட் ஆப் மூலமாக தான் நமக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ என்னோட சேலரி எல்லாமே ட்ரஸ்ட் வேலட்டில் தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ட்ரஸ்ட் வேலட் க்ரியேட் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம கேலக்ஸி ஆடோட ஆப்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் தெளிவாக கேட்டுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாருமே நியூ ஜாயினர்ஸ் எல்லாருமே இதை க்ரியேட் பண்ணி ரிசீவர் ட்ரெஸ்ஸை எடுத்துருக்கணும். ஸோ ஓகேங்களா, இப்போது ப்ளே ஸ்டோரில் போய் ட்ரஸ்ட் வேலட் நடிச்சிங்கன்னா ட்ரஸ்ட் வேலட் ஆப் வரும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. கொடுத்துட்டு க்ரியேட் நியூ வேலட் அதை கொடுக்கணும் சரிங்களா. க்ரியேட் நியூ வேலட் கொடுத்ததுக்கப்புறமா சீக்ரெட் பர்சன் கொடுத்து க்ரியேட் அப்படின்னு கொடுத்துருங்க சரிங்களா. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேக்கப் மேனுவலி இதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸ்கிப் கொடுத்து போயிடாதீங்க, பேக்கப் மேனுவலி கொடுத்து போயிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கு இந்த அடுத்து வர்ற இந்த மூணு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒரு நிமிஷம், ஆமாம், இந்த மூணு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதாவது முக்கியமான ஒரு விஷயம் இதுதான், ட்ரஸ்ட் வேலட்டில் இந்த 12 வேர்டு தான் முக்கியமான ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து எப்போயுமே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் இதுலையாவது எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக செய்யணும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோ இதை ஏதோ ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். நீங்கள் காப்பி கிளிப் போர்டு கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட வாட்ஸ்அப்லேயோ எதுலையோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்ட் பண்ணி வச்சுட்டு இதில் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அங்கே இருந்துச்சு, ஃபோர்த்து வேர்டு, செவன்த்து வேர்டு, டென்த்து வேர்டு அப்படின்னு இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு அங்கே என்ன இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ, அப்போ ஃபஸ்ட்டு வேர்டு டிஷ்யூன்னு கொடுத்துருங்க. ஃபோர்த்து வேர்டு கேட்டிருக்காங்க, அப்போது ஃபோர்த்து வேர்டு என்னது, ஸ்மூத்து ஃபுட்டிங், அந்த ஃபுட்டிங்கை கொடுத்துருங்க சரிங்களா. செவன்த்து வேர்டு என்ன கேட்டிருந்தாங்க, 4, 5, 6, 7 ஆல்ரெடி, ஓகேங்களா. ஆல்ரெடி பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்புறம் 10th வேர்டு டார்ச் சரிங்களா. டார்ச் கொடுத்துட்டிங்களா, இப்போ கரெக்டாக அதில் எத்தனாவது வேர்டு, எந்த வேர்டு வந்து எத்தனாவதாக வந்திருக்குங்கிறத கரெக்டாக கொடுத்துட்டு இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க சரிங்களா. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு க்ரியேட் பாஸ்கோட், இந்த பாஸ்கோடு வந்து இந்த நம்பர் நம்மளாவே க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. ஏதாவது ஒரு 6 நம்பர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பாஸ்கோடு க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் ஸ்டார்ட் யூசிங் வேலட், ஓகேங்களா. இப்போ நீங்கள் இந்த பக்கத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ வந்து நம்ம ட்ரஸ்ட் வேலட் ஆப்பை க்ரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா. ட்ரஸ்ட் வேலட் ஆப் உள்ளே போய் நமக்கு வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பேஜு. இதில் வந்து மெயின் வேலட் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா இதில் நீங்கள் உங்கள் பேரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மெயின் வேலட்டை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணியாச்சு இல்லைங்களா. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இப்போது ட்ரஸ்ட் வேலட் ஆப் க்ரியேட் பண்ணியாச்சு. இனி நம்ம கம்பெனி அட்ரஸை கொடுத்து, கேலக்ஸியோட கம்பெனி அட்ரஸ் கொடுத்து எப்படி வந்து நம்மளோட ரிசீவ் அட்ரஸ் எடுக்கிறது, நம்ம கொடுக்க 1000 காயின்ஸுக்காக ரிசீவ் அட்ரஸ் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு பேஜ் வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ இதில் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுண்டு மாதிரி இருக்கும், இந்த ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மேனேஜ் ஸ்கிரிப்டும் நிறையா இது வரும், நீங்கள் இந்த ப்ளஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் அப்படிங்கிற இடத்துல எந்திரியம் அப்படி இருக்கும், அந்த எந்திரியம்ங்கிற இது வந்து இருக்கக்கூடாது. அந்த எந்திரியம் பதிலாக மேட்டிக் பாலிஜன் இதை கொடுத்துருங்க சரிங்களா. அப்புறம் அட்ரஸுக்கு வந்து என்னென்னா நம்மளோட கம்பெனி ஜிஎல்எக்ஸோட
கம்பெனி அட்ரஸை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணணும், சரிங்களா? கம்பெனி அட்ரஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்குது, அதை எட்ரஸ். இப்போ நம்ம கம்பெனி அட்ரஸில் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ அதில் வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த அட்ரஸ் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? பேஸ்ட் பண்ணவும் கேலக்ஸி டோக்கன் ஜிஎல்எக்ஸ் இதான் நம்ம கம்பெனி அட்ரஸ், சரிங்களா? ஸோ நம்ம அட்ரஸை பேஸ்ட் பண்ணோமே அதோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் இம்போர்ட் கொடுத்துருங்க. இம்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சென்ட் அண்ட் ரிசீவ் வரும், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ்னு இருக்கு இல்லையா, இந்த ரிசீவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி அப்படின்ருக்குல்ல, இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லீடர்ஸ் அதாவது எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க, சரிங்களா? அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த காப்பி பண்ண அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலக்ஸி ஆட்லையும் போய் செட் பண்ணி வைக்கணும். அது எப்படின்னா கேலக்ஸி ஆடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது ஃப்ரண்ட் டேஷ் போடுவாங்க. இப்போ கேலக்ஸி ஆடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸில் பர்சனல் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. கிளிக் பண்ணி இதில் நம்ம ஆல்ரெடி ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம், இதில் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. இதில் இந்த ரெண்டு இதுவும் எஸ்ஆர் நோன்னு இருக்குல்ல, அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட கேலக்ஸி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் கேலக்ஸியாலோட பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா, யுவர் பர்சனல் செட்டிங்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து அதுலேயும் செட் பண்ணியாச்சு, எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணியாச்சு. இனி உங்களுக்கு 24 hours 1000 காயின்ஸ் கிடச்சிரும். நீங்கள் இந்த 1000 காயின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி 24 hours கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎல்எக்ஸ் பாலிஜன் இருக்கும், இங்கே 0 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 1000 அப்படிங்கிற அந்த காயின் வந்து ஏறி இருக்கும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி தான் எல்லாருமே ட்ரஸ்ட் வேலை டேப் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணவங்க ரிசீவ் அட்ரஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருக்குமே ஜாயின் பண்ண எல்லாருக்குமே 1000 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. தேங்க்யூ.